மோடி அரசாங்கத்தின் புதிய பட்ஜெட் பிஎஸ்என்எல்லின் தலைவிதியை மாற்றியது. முதலில் பொதுமக்கள் ஜியோ மற்றும் ஏர்டெல்லை புறக்கணித்தனர். இப்போது அரசாங்கம் இந்த நிறுவனங்களை புறக்கணிக்க துவங்கிவிட்டது. மோடி அரசாங்கம் பிஎஸ்என்எல் 5G தொழில்நுட்பத்திற்காக 83,000 கோடி ரூபாயை ஒதுக்கியது. அம்பானியின் திருமணத்தில் பொதுமக்கள் பணம் தண்ணீரை போல செலவழிந்ததைக் கண்டு மோடி கோபமடைந்தாரா? நண்பர்களே, கடந்த ஆண்டு பிஎஸ்என்எல்லை விற்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் அந்த நிறுவனத்திற்கு உயிரை கொடுத்துள்ளது. இது ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடபோன் போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மறுகட்டமைப்பு செய்யவும் நவீன தொழில்நுட்பங்களுக்கேற்ப மேம்படுத்தவும் மத்திய பட்ஜெட்டில் 83,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 2,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 83,000 கோடி ரூபாய் பிஎஸ்என்எல்லுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த நிறுவனம் வீழ்ச்சியடைவது தடுக்கப்படும். தனியார் டெலிகாம் நிறுவனத்தை எதிர்த்து போட்டியிட முடியும். பிஎஸ்என்எல் நிறுவனம் இந்த 83,000 கோடி ரூபாயை எதற்காக செலவிடும்? பிஎஸ்என்எல் 5G சேவை அறிமுகப்படுத்தப் போவதை அறிந்த தனியார் நிறுவனங்கள் ஏன் தற்போது கலக்கத்தில் இருக்கிறது? இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை இன்றைய வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் இந்தியாவின் தலைசிறந்த டெலிகாம் நிறுவனமாக இருந்தது. ஆனால் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் போன்ற நிறுவனங்கள் பல 1,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்து 4G சேவையை அறிமுகப்படுத்தியது. இந்த 4G புரட்சியால் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ், யூனினார், டாடா டோகோமோ போன்ற நிறுவனத்தோடு பிஎஸ்என்எல் நிறுவனமும் அழிக்கப்பட்டது. அரசு நிறுவனமாக இருந்ததால் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் சரியாக வேலை செய்யவில்லை. வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் முறைப்படி பதில் தரவில்லை. இதன் காரணமாக பிஎஸ்என்எல் நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் மில்லியன் கணக்கான சந்தாதாரர்களை இழந்து கொண்டிருந்தது. எனவே பிஎஸ்என்எல் நிறுவனம் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. இதன் காரணமாக வேறு வழியில்லாமல் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிஎஸ்என்எல் நிறுவனத்தை தனியார் மயமாக மாற்ற அரசாங்கத்தால் முடிவெடுக்கப்பட்டது. அப்போது பிஎஸ்என்எல் நிறுவன ஊழியர்கள் பல போராட்டங்களை செய்து அந்த நிறுவனம் தனியாருக்கு தாரைவாக்கப்படுவதை தடுத்து நிறுத்தினர். ஏனென்றால் தனியார் நிறுவனங்கள் அதிகளவு சம்பளம் பெற்று வேலை பார்க்க மறுக்கும் பிஎஸ்என்எல் ஊழியர்களை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று தெளிவாக கூறியது. பிஎஸ்என்எல் ஊழியர்களின் போராட்டத்தால் அரசாங்கம் இந்த திட்டத்தை சற்று தள்ளி போட்டது. இந்த நேரத்தில் ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடாஃபோன் போன்ற தனியார் நிறுவனங்கள் இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறையில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது. இந்த 3 நிறுவனங்களும் 6 முதல் 8 மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இணைய திட்டங்களின் விலையை அதிகரிக்கத் தொடங்கினர். அரசாங்கம் இந்த நிறுவனங்களை தொடர்ந்து கண்காணித்து வந்தது. இருந்தபோதும் இவர்களுக்கு எதிராக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் பிறகு அரசாங்கம் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை ஊக்குவிக்க துவங்கியது. நண்பர்களே, ஜூலை மாத துவக்கத்தில் நாட்டில் 2 பெரிய சம்பவங்கள் தொலைத்தொடர்பு துறையை உலுக்கின. முதலாவதாக, டாடா இப்போது பிஎஸ்என்எல் நிறுவனத்துடன் இணைந்து தொலைத்தொடர்பு துறையில் மீண்டு வருவதற்காக 15,000 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளது. டாடா குழுமம் பிஎஸ்என்எல் உடன் சேர்ந்து 4G கோபுரங்களையும் நாட்டின் தொலைதூர கிராமங்களையும் நிறுவத் தொடங்கியது. இதன் காரணமாக பிஎஸ்என்எல் 4G இணையத்தின் வேகம் கிராம பகுதிகளில் அதிகரிக்க தொடங்கியது. முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவில் பிஎஸ்என்எல் 4G கோபுரங்கள் 2,500 முதல் 3,000 வரை மட்டுமே இருந்தது. தற்போது அவை 10,000 உயர்ந்துள்ளது. சென்னை போன்ற நகரங்களைத் தவிர கிராமப்புற பகுதிகளில் இணைய வேகம் மிகவும் குறைவாக இருக்கிறது. கிராமங்களுக்கு வேகமான இணையத்தை வழங்கும் முயற்சியில் பிஎஸ்என்எல் மற்றும் டாடா இடையேயான கூட்டாண்மை உதவும். இத்திட்டத்தின்படி பிஎஸ்என்எல் ஏற்கனவே 4G சோதனையை தொடங்கியுள்ள கிராமங்களில் வேகமான இணைய வசதி வழங்கப்படும்.
இரண்டாவது சம்பவம் ஆனந்த் அம்பானியின் திருமணமாகும். அம்பானி குடும்பத்தின் பிரம்மாண்டமான திருமணத்தின் பல வீடியோக்களை நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்திருக்க வேண்டும். இந்த திருமணத்திற்கு பிறகு அம்பானி ஜியோவின் திட்டத்தின் விலையை 15% முதல் 25% வரை ரகசியமாக உயர்த்தினார். அம்பானியின் இந்த செயலால் ஏர்டெல் மற்றும் வோடபோன் நிறுவனங்களின் ரீசார்ஜ் பிளானிங் விலை 25% அதிகரித்துள்ளது. திடீரென்று இந்த அதிரடி விலையேற்றத்தால் சமூக ஊடகங்களில் பாய்கட் ஜியோ என்ற கோஷம் பரப்பப்பட்டது. எனவே அரசாங்கம் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு ஆதரவாக களத்தில் குதித்துவிட்டது. அரசாங்கம் 2024 வரவு செலவு திட்டத்தில் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சுமார் 83,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை ஒதுக்கியுள்ளது. இந்த தொகை மூலம் பிஎஸ்என்எல் நாட்டின் மூளை முடுக்குகளில் 4G கோபுரங்களை நிறுவப்போகிறது. இதனால் நாட்டு மக்கள் மலிவான விலையில் பிஎஸ்என்எல் இணையத்தை பெற முடியும். நண்பர்களே, தற்போது பிஎஸ்என்எல் ஊழியர்களும் தீயாக வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். கடந்த சில ஆண்டுகளாக வேலை போய்விடும் என்ற பயத்தை பார்த்த பிறகு இப்போது பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு ஞானம் வந்துவிட்டது. அவர்கள் தங்கள் சந்தாதாரர்களுக்கு முறையாக ரிப்ளை செய்கிறார்கள். ஜியோ ஏர்டெல்லின் பயனர்களை பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கிற்கு கொண்டு வருவதற்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் இந்த திடீர் புரட்சியை பொதுமக்களும் ஆதரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 1,000,000 சிம் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கிற்கு போர்ட் செய்யப்படுகிறது. நண்பர்களே, ஜியோ விலையேற்றத்திற்கு பிறகு பலரும் பிஎஸ்என்எல் பக்கம் தாவி வருகிறார்கள். சொல்லப்போனால் சமூக வலைத்தளங்களில் அரசு நிறுவனத்திற்கு மாற வேண்டும் என்ற பிரச்சாரமே முன்னெடுக்கப்பட்டது. வாடிக்கையாளர்கள் ஹேஷ்டேக் போட்டு செய்தியை வைரல் செய்தனர். கடந்த மாதம் மட்டும் ஆந்திர பிரதேசத்தில் 3,00,000 புதிய பயனர்கள் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இணைந்துள்ளனர். அதே நேரம் பிஎஸ்என்எல் 4G சேவையை இன்னமும் முழுமையாக வழங்காததால் இந்த நெட்வொர்க்கிற்கு மாற வாடிக்கையாளர்கள் சற்று தயங்கி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக பிஎஸ்என்எல் தரமான சம்பவம் ஒன்றை செய்துள்ளது. அதன்படி ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா நிறுவனங்களுக்கு போட்டியாக 5G சேவையை அறிமுகம் செய்து வைத்துள்ளது பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல். முதல்கட்டமாக கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 5G சிம் கார்டுகளை விற்பனை செய்ய துவங்கியுள்ளது பிஎஸ்என்எல். விரைவில் நாடு முழுவதும் இந்த சேவையை விரிவாக்கம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஜியோ, ஏர்டெல் உட்பட தனியார் நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சேவை கட்டண அதிகரிப்பால் பிஎஸ்என்எல் பக்கம் வாடிக்கையாளர்கள் தாவி வரும் நிலையில் தற்போது இந்நிறுவனம் 5G சேவையும் துவங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தனியார் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் தங்களின் கட்டணங்களை அதிகரித்து வரும் நிலையில் தற்போது அனைவரது பார்வையும் பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பியுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.